பொதுவா விசேஷம்னாலே கிரிக்கு போங்க, உங்க வீட்டுல விசேஷமா கிரிக்கு போங்க, விசேஷமா ஏதாவது நடக்கணும்னாலும் கிரிக்கு தான் போகணும். கிரி, இந்திய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்திற்கு. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். 2020 ஜனவரி மாதத்திற்கான பலாபலன்களை பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதம் தொடங்கும் போது மிதுன ராசியில் ராகுவும், விருச்சிக ராசியில் செவ்வாயும், தனுசு ராசியில் சூரியன், புதன், குரு, சனி, கேதுவும், மகர ராசியில் சுக்கிரனும் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இப்போ நாம் கொடுத்துருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய அமைப்பு என்பது வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலானது. இந்த மாதத்தை பொறுத்தவரை 7ஆம் தேதி அன்று புத பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும், 10ஆம் தேதி சுக்கர பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கும், 15ஆம் தேதி அன்று சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கும், 28ஆம் தேதி அன்று புத பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை மிகுந்த நன்மைகளை பெறக்கூடிய மாதங்களில் உங்களுடைய ராசியில் இந்த மாதத்தில் முக்கியமான ராசியாகும். தொட்டதெல்லாம் துலங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும், கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குரு பார்வை இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறிவிடும். ராசிநாதன் செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வைகளின் மூலமாக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறிவிடும். தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளிடம் இருந்து வந்த கருத்து வேற்றுமைகள் அனைத்தும் நீங்கிவிடும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் எந்த ஒரு முடிவு எடுப்பதாக இருந்தாலும் குடும்பத்தாருடன் ஆலோசித்து அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். குழந்தைகள் சார்ந்து எந்த ஒரு விஷயத்திலும் மிகுந்த ஒரு எச்சரிக்கையான காலம் என்பது மாறி குழந்தைகளுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வம் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். ரொம்ப பயமாக இருந்தது இவ்வளவு நாளாக, அந்த பயமெல்லாம் நீங்கி ஒரு தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும். கடன்கள் குறைவதற்கான ஒரு காலகட்டம் பிறந்தாச்சு. வாழ்க்கை துணை நெருங்கிய நண்பர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் அனைத்தும் நீங்கிவிடும். நல்ல ஒரு நெருக்கம் என்பது ஏற்படும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடி வரும். எந்த தோஷங்கள் எது இருந்தாலும் சரி, இந்த தோஷங்கள் எல்லாம் விலகி திருமண பாக்கியம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கைகூடி வரும். சகல விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து சேரும். பிதுரார்ஜித சொத்துக்கள் சம்பந்தமான விஷயம், வழக்குகள் சம்பந்தமான விஷயம், இது எல்லாத்துலேயுமே உங்களுக்கு சாதகமான போக்கு இந்த மாதத்தில் இருக்குது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னாடி ஆலோசித்து முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள், நல்ல ஏற்றம் கிடைக்கப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பிறகு உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிட மாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தில், அதுவும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய கண்டிப்பான இடமாற்றம், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருந்த பெண்கள்லாம் இந்த மாதத்தில் மீண்டும் குடும்பத்தோடு சேர்வதற்கான ஒரு நல்ல சூழ்நிலைகள் உருவாகியிருக்குது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அதிக கவனம், அதிக முயற்சி, அதிக ஸ்ரத்தை என்பது அவசியம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிர்ஷ்டங்கள் கைகூடும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறக்கும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை பாக்கியம் ஏற்படும். தினசரி கந்தசஷ்டி கவசம் சொல்வது, பழனி க்ஷேத்திரத்திற்கு சென்று தண்டாயுதபாணி சுவாமியை நல்ல வணங்கிவிட்டு வருவது, அங்கே வந்து நம்ம முடிஞ்சதுன்னா நம்ம பால் அபிஷேகமோ அல்லது பஞ்சாமிரத அபிஷேகமோ செய்வது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். இந்த செவ்வாயினுடைய ஒரு ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு கோவிலில், முக்கியமான ஒரு கோவில் அந்த பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில். இந்த மாதத்தை பொறுத்தவரை செவ்வரளி மலர், இந்த செவ்வரளி மலரை நாம் அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு ஒவ்வொரு சஷ்டி தோறுமோ அல்லது ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறுமோ நம்ம அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயத்திற்கு
சமர்ப்பித்து வணங்கி வருவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 20, 21 அதிர்ஷ்டமான தினங்கள் 5 மற்றும் 6 அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை அஷ்டம ஆயுள் ஸ்தானம் மிக மிக வலுவாக இருக்குது. ஆனால் ராசிநாதன் சுக்கிரன் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யோகம் தரக்கூடிய வகையில் அருமையான யோகஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார். தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு அதே வேளையில் 7ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய செவ்வாய். செவ்வாயினுடைய நேரடி 7ஆம் பார்வை வருஷத்துக்கு 1 தடவை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஒரு ராசியை நேரடி 7ஆம் பார்வையினால் பார்க்கறது. சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். மறுபடியும் நம்ம அடிக்கடி பதிவு பண்ணக்கூடிய விஷயம், உங்களுக்கு அஷ்டமத்து சனி நடந்துட்டுருக்கு, அஷ்டமத்தில் குரு இருக்கார், அஷ்டமத்தில் சர்ப்பகிரகம் இருக்குது, அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொன்னாங்கன்னா தயவுசெய்து அதை நம்பாதீங்க. அது 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 அப்படி இருந்தாலும் கூட ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு மிக பலமாக இருக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. 12/12/2017 நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சாச்சு. இப்போ நீங்கள் அதற்கான அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். கிட்டத்தட்ட 24 மாதங்கள் கஷ்டப்பட்டாச்சு, இனிமேல் அதற்கான அறுவடை செய்யக்கூடிய காலகட்டம் கணிஞ்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இதன் பிறகு நிச்சயமான முறையில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் என்பது வரும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பேசும்போது, கருத்து தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கவனம் அவசியம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் முன்கோபம் என்பது கூடவே கூடாது. சகோதர சகோதரரிடம் பேசும்போது, பெற்றோருடன் பேசும்போது, முக்கியமாக வாழ்க்கை துணையிட்டெல்லாம் பேசும்போது வார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளணும். உங்களுடைய சுகஸ்தானாதிபதி சூரியன் இந்த காலகட்டத்தில், இந்த மாதத்தில் 15ஆம் தேதி வரைக்கும் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திலும் அதன் பிறகு பாக்யஸ்தானத்திலும் சஞ்சாரம் செய்ய போகிறார். கண்டிப்பாக வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த அனைத்து விதமான தடங்கல்களும் நீங்கிவிடும். நீண்ட நாட்களுக்கு பிறகு அந்த வீடு மனை சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்தது. நம்ம பணம் கொடுத்துருப்போம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்காது, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த மாதத்தில் அது தீர்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம். குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகளுடைய கல்வி எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது சம்பந்தமாக ஏதாவது உங்களுடைய ஒரு சப்போர்ட்டு அது தேவைப்படுறதான்னு பாருங்கள். குழந்தைகள் சம்பந்தமாக எப்பொழுதுமே கண்ணும் கருத்துமாக நீங்கள் இருக்கிறது அவசியம். உடல் நலனை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். சில பேருக்கு இந்த அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். அது மாதிரி வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிர்ஷ்டங்கள் வந்து சேரக்கூடிய அற்புதமான மாதமாக இது அமைந்திருக்கிறது. தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார், அதன் அதிபதி சனி பார்க்குறார். கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு தொழில் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பங்குதாரர்களுடைய ஒரு ஆதரவு, அது மாதிரி நல்ல பணியாட்களுடைய ஒரு ஆதரவு, அதையெல்லாம் உங்களுக்கு நிச்சயமான முறையில் கிடைக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு உத்தியோகத்தினருக்கு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பணியிடமாற்றம், பதவி உயர்வு உறுதிப்படுத்தப்படுகிறது. சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு, அவர்கள் மூலம் ஆதாயம், இது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். மாணக்கர்களை பொறுத்தவரை தடைப்பட்டு இருந்த கல்வியை நல்லபடியாக முடிக்க முடியும், நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை வாசல் பாக்கியம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சுப நிகழ்ச்சிகளில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். தினசரி திருப்பாவை சொல்வது, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று வருவது, அங்கே இருக்கக்கூடிய தாயாரை சேவிப்பது, இது எல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் அலமேலு மங்காபுரத்தில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை சென்று தரிசனம் செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அங்கு நடக்கக்கூடிய அந்த குங்கும அர்ச்சனையில் கலந்துக்கலாம், இல்லைன்னா அந்த தினமும் இரவு நடக்கக்கூடிய அந்த ஏகாந்த சேவை, அது 8:45 அந்த மாதிரி தொடங்குவாங்க. அது சில நாட்கள் அந்த விசேஷ காலங்களில் சில நாட்கள் அது மாறுபடும். அந்த ஏகாந்த சேவையில் நாம் கலந்துக்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம். முடிந்தவர்கள் அந்த பூஜையில் கலந்துண்டு தாயாரை நல்ல மனமாற பிரார்த்திப்பது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரம்.
இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 22, 23, 24 அதிர்ஷ்டமான தினங்கள் 7, 8, 9 அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6 அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை. மிதுன ராசி நண்பர்களே, இந்த 2020 ஜனவரியை பொறுத்தவரை உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள், அதிர்ஷ்டமான யோகமான மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு அமைந்திருக்கிறது. இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் 7 சூரியன் குரு சனி கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் ராசியை 4 கிரகங்கள் பார்க்கிறார்கள். செவ்வாய் 6 8 பார்வையாக பார்க்கிறார். 7 வரைக்கும் ராசிநாதன் 7 அதன் பிறகு அவர் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துக்கு மாறுறார். அது அவருடைய அந்த பாவோத்பாவத்தின் அடிப்படையிலும் அந்த சத்ரு நட்பு கிரகங்களினுடைய அடிப்படையிலும் அது அவருக்கு நட்பு வீடு தான். சூரியனுடைய பார்வை ராசியின் மீது விழுறது. கட்டாயமாக அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். குடும்பத்தில் இருந்து வந்த அந்த 3 மனிதர்கள் மூலமாக இருந்து வந்த சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள், அது எல்லாம் உங்களுக்கு நீங்கிவிடும். எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த ஒரு விதமான ஒரு ஸ்ட்ரெஸ்ன்னு கூட சொல்லலாம், அந்த கவலைகள் அது எல்லாம் உங்களுக்கு பறந்தோடிவிடும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். கண்டிப்பாக வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமான முறையில் நடக்கும். தள்ளி போய் கொண்டிருந்த அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு மிக நல்ல முறையில், எந்த விதமான தங்குதடையின்றி நிச்சயமான முறையில் நடைபெறும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும். குழந்தைகள் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிக மிக நன்மையில் போய் முடியும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. சில பேருக்கு கத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலைகள் சில பேருக்கு ஏற்படலாம். அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டா போதுமானது. வாழ்க்கை துணை நண்பர்கள் உறவினர்கள் சம்பந்தமாக நடக்க வேண்டிய அனைத்து விதமான விஷயங்களும் நல்ல முறையில் உங்களுக்கு நடைபெறும். அது மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறும். தொழில் வந்து நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அபரிமிதமான வளர்ச்சியை நீங்கள் பெறுவீர்கள். இன்னொரு ஒரு தொழில் கூட ஆரம்பிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்குது. அது மாதிரி பார்த்தோம்னா உத்தியோகத்தினரை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும், பரிசு பாராட்டு ஆகியவை கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு, மேலிடத்தினுடைய ஒரு ஆதரவு அனைத்தும் நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். பெண்களை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கைகூடி வரும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் தடைகளை அனைத்தையும் தகர்த்து சாதனைகளை புரியக்கூடிய மாதமாக இது அமைந்திருக்கிறது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரம் மேன்மை அடையும். உங்களுடைய இந்த மாதத்திற்கான பரிகாரம் என்னன்னு பார்த்தோம்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு சென்று துளசியை அர்ப்பணித்து வணங்கி வருவது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். பக்கத்தில் ஏதாவது திவ்ய தேசம் இருந்தது அப்படின்னா கட்டாயமாக அதில் போய் நீங்கள் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு வர்றது நல்லது. இந்த திவ்ய தேசத்துக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். அதை நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 25, 26 அதிர்ஷ்டமான தினங்கள் 10, 11 உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6 அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை. கடகராசி அன்பர்களே, இந்த 2020 ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கப் போகிறதுங்கிறத நாம் இந்த இதில் பார்க்கலாம். உங்களுடைய ராசிக்கு சில கிரகங்கள் மறைந்திருந்தாலும் அவர்களுடைய பார்வைகளின் மூலமாக மிக நல்ல பலன்களை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள் ராசியினுடைய பஞ்சம பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சியாக இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை அள்ளித்தர காத்திருக்கிறது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 6 மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை உங்களுடைய தொழில் ஸ்தானம், குடும்பஸ்தானம், விரயஸ்தானத்தின் மீது விழுகிறது. சுப விரய செலவுகள் நிச்சயமான முறையில் ஏற்படும். குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வீடு மனை சம்பந்தமான விஷயங்கள்லிருந்து வந்த பொருளாதாரம் சம்பந்தமான தடைகள் என்பது நிச்சயமான முறையில் நீங்கிடும். பணம் வரவே இல்லை, அதனால் நம்ம வீடு வாங்கலை, அதனால் வீடு சம்பந்தமான விஷயங்கள் பாதியிலே நிற்கிது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் விடை கிடைக்கும். குழந்தைகள் மிகப்பெரிய நன்மைகளை உங்கள் மூலமாக பெறப்போகிறார்கள். அவர்களுடைய ஸ்தானம் மிக மிக வலுவாக இருக்குது. வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். முக்கியமாக ஆண்கள் அப்படின்னா அவங்க வந்து கொஞ்சம் ஜாயின்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள்லையும், பெண்கள் அப்படின்னா வயிறு சம்பந்தமான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. காதல் சம்பந்தமான விஷயங்கள் நிச்சயமான முறையில் இந்த மாதத்தில் வெற்றியை அடையும்.
இந்த மாதிரி கடன் சம்பந்தமான விஷயங்கள் அடைவதற்கான, நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் அடைவதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. தொழில் மாற்றம் நிச்சயம், தொழிலிருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிட்டது. உத்தியோகம் சம்பந்தமாக, உத்தியோகம் விட்டுட்டு உத்தியோகம் தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய பொற்காலம், மிகப்பெரிய பொற்காலமாக இது அமைந்திருக்கிறது. நிச்சயமாக சுபவிரய செலவுகள் கண்டிப்பான முறையில் இந்த மாதத்தில் ஏற்படும். பெண்களை பொறுத்தவரை நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வியில் இதுவரை இருந்த அனைத்து தடைகளும் நீங்கிவிடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருந்த கவலைகள் பறந்தோடிவிடும். தினசரி அபிராமி அந்தாதி சொல்வது, அன்னை ஆதிபராசக்தியை வழிபடுவது, இதெல்லாம் உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் சமயபுரம் சென்று மாரியம்மனை வழிபாடு செய்து வருவது மிகுந்த நன்மையை கொடுக்கும். எலுமிச்சம்பழ மாலை வாங்கி போடலாம், அதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டபதனங்கள் 1, 27, 28 அதிர்ஷ்டமான தினங்கள். 13, 14, 15 உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை 12 ராசிகள்லேயே அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய ராசிகள் உங்கள் ராசியும் ஒன்று. பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியன் புதன் குரு சனி கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் ராசியின் மீது விழுகிறது. சுகஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய நன்மைகள், நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். பொருளாதாரத்தில் நல்ல தன்னிறைவை நீங்கள் அடைய முடியும். குடும்பத்திலிருந்து வந்த சிக்கல்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி என்பது பிறக்கும். தைரியம் தன்னம்பிக்கையாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய முடியும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். வீடு மனை நீங்கள் எதிர்பார்த்த அளவு கண்டிப்பாக நடந்தே தீரும். சில பேருக்கெல்லாம் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தது எல்லா விஷயங்களும், இனிமேல் அது ஒன்றன் பின் ஒன்றாக நல்லபடியாக உங்களுக்கு நிச்சயமான முறையில் நடப்பதை நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாகவும் நீங்கள் குழந்தைகளுக்கு ஆதரவாகவும் நிச்சயமான முறையில் இருக்க முடியும். உங்களுடைய பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஆதரவாக இருப்பார்கள். உடல் நலத்தை பொறுத்தவரை சில பேருக்கு இந்த அலர்ஜி சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம், அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நன்மையை கொடுக்கும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விஷயம், தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறதுனால தொழில் சார்ந்து முடங்கி கிடந்த விஷயங்கள் அனைத்தும் மீண்டும் வேகம் பெறும். தொழிலில் வந்து ஒரு மாதிரியான, இது நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு மெதுவாக நகர்ந்த மாதிரி இருந்தது, இனிமேல் அது ரொம்ப அழகாக உங்களுக்கு சிறப்பாக மேலே செல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்க்கலாம், உணரலாம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்தியோகத்தினருக்கு சமூகத்தில் மிக உயர்ந்த மனிதர்களுடன் தொடர்பு, அவர்கள் மூலம் ஆதாயம், முக்கியமாக உங்களை தேடி கௌரவ பதவி வர்றது, பொறுப்புகள் அதிகரிக்கிறது, அதை நீங்கள் செவ்வனையை செய்கிறது, சரியான நேரத்துக்கு கொடுத்த வேலையை செய்கிறது, இந்த மாதிரியான பலவிதமான நன்மைகள் நிச்சயமான முறையில் நடக்கும். பெண்களை பொறுத்தவரை இந்த மாதத்தின் 10ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டம் உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் அமைந்திருக்கிறது. மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். மருத்துவம் சார்ந்த கல்வி பயில்றவங்க, அந்த மருத்துவ கல்வி படிக்கணும்னு அந்த மாதிரியான விஷயங்களுக்கு முயற்சி பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக படிப்பது நன்மையை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பிரதோஷ வழிபாட்டில் நீங்கள் கலந்து கொள்வது, பிரதோஷத்துக்கு வந்து பால் கொடுப்பது, இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய பரிகாரம். முடிந்தவர்கள் திருவண்ணாமலை க்ஷேத்திரத்துக்கு சென்று உண்ணாமலை அம்மை அண்ணாமலையாரை தரிசித்து உங்களுடைய ஒரு கோரிக்கைகளை சுவாமிகிட்ட வச்சுட்டு வர்றது ஒரு மிகப்பெரிய பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 2, 3, 4, 29, 30, 31 அதிர்ஷ்டமான தினங்கள். 16, 17, 18, 19 இந்த மாதம் உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியாராசி அன்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரை இந்த மாதம் தொடங்கும் போதே உங்களுடைய ராசிநாதன் புத பகவான் சுகஸ்தானத்தில் சூரியன் குரு சனி கேதுவுடன் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 7ஆம் தேதி அவர் பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். சுகஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு இருந்தாலும் சரி, ரெண்டுமே அவருக்கு நட்பு வீடு தான். அதனால் அதன் மூலமாக நிறைய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி நினைச்செல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனது உங்கள் ராசியை 10ஆம் பார்வையாக பார்த்து அருள் செய்கிறார். எந்த ஒரு காரியத்திலும் இருந்த தடங்கல்கள் நீங்கிவிடும். கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு எல்லா இடத்துலையும்
கிடைக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஏதோ ஒரு பிரச்சனையினால் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேர்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கனிந்து விட்டது. சகோதர சகோதரிகளுக்குள்ள நல்ல ஒரு இந்த பாசம் என்பது அதிகரிக்கும். கண்டிப்பாக இதுவரைக்கும் வீடு மனை வாங்காதவங்க இந்த காலகட்டத்திற்கு பிறகு நிச்சயமாக வீடு மனை வாங்க முடியும். சுபகாரியங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும். இப்போ குழந்தைகளுக்காக, இப்போ நீங்கள் குழந்தைகளுடைய ஒரு மேற்படிப்போ இல்லை குழந்தைகளுடைய ஒரு கல்வியோ, குழந்தைகளுக்காக ஒரு வீடு வாங்குறதோ இல்லை குழந்தைகளுடைய ஒரு திருமணம் சார்ந்த விஷயமோ, குழந்தைகளுடைய அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, இந்த மாதிரியான தடைகள் அனைத்தும் உங்கள் ராசிப்படி குழந்தைகளுக்கு நீங்கிவிடும். உடல் ஆரோக்கியம் மிக மிக சிறப்பாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி அது சம்பந்தமாக தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் உங்களால் செய்ய முடியும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் முற்றும் முழுவதுமாக நீங்கிவிடும். உங்களுடைய தொழில் ஸ்தானத்தை கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் பார்க்குறாங்க, சூரியன் புதன் குரு சனி செவ்வாயின் 5 கிரகங்கள் பார்க்குறாங்க. கண்டிப்பாக உத்தியோகம் தொழில் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் பார்க்காத லாபத்தினை பார்ப்பீர்கள். தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம் கனிந்து விட்டது. உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த ஒரு மெத்தன போக்கு மாறும். ஒரு எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு ரொம்ப சுழுவாக மெதுவாக இருந்திருந்தது, உடனே இப்போ இது பயங்கர ஃபாஸ்ட்டாக எந்த ஒரு வேலையும் நிச்சயமான முறையில் நடக்கும். உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு நிச்சயமான முறையில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு கொஞ்சம் இந்த கேஷ் ஹேண்ட்லிங் மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கணும். பணம் சம்பந்தமான விஷயங்கள், புதிய முதலீடு செய்வதாக இருந்தாலும் அல்லது உங்கள் வீட்டிலேயே உங்கள்கிட்ட கொடுத்து எதுவும் செலவு பண்ணக்கூடியதாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது சம்பந்தமான விஷயங்கள், அந்த அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதா இருந்தாலும் எல்லாமே அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக நீங்கள் இருந்துக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை மாணக்கர்களுக்கு மிக மிக அருமையான காலகட்டம். வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு பொன்னான காலகட்டம் இனிமேல் உங்களுக்கு வரவே வராது. அந்த அளவுக்கு மிக மிக சிறப்பாக அமைந்திருக்கிறது இந்த மாதத்தை பொறுத்தவரை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு உடல் ஆரோக்கியம் சீராகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடைபெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல வேலை மாற்றம் நிச்சயம். இந்த மாதத்தை பொறுத்தவரை தினமும் அருகில் இருக்கக்கூடிய ஐயப்பன் ஆலயத்திற்கு சென்று நெய் அபிஷேகம் செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபகாரியங்களில் இருந்த தடைகள் நீங்கிவிடும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் கை கொடுக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய சொத்துக்களை வாங்க முடியும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 5, 6 அதிர்ஷ்டமான தினங்கள் 20, 21 அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6 அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. துலா ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு அனுகூலம் தரும் வகையில் எல்லா கிரகங்களும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. 2009 ஜனவரியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2017 டிசம்பர் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கலை. சரி, அதன் பிறகு உங்களுக்கு அந்த 7.5 முடிஞ்சது, அப்புறம் குருவினுடைய சஞ்சாரம் முடிஞ்சது, எல்லாமே முடிஞ்சது, நல்லது நடக்கும்னு பார்த்தா அதன் பிறகும் எக்கச்சக்கமான உங்களுக்கு சில தொந்தரவுகள். இனிமே உங்களுக்கு நிச்சயமாக நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு நீங்கிவிடும். குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகளில் இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும். பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக கூட்டணி உங்கள் குடும்பத்திற்கு உங்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடைபெறும். 15ஆம் தேதிக்கு பிறகான காலகட்டத்தில் வீடு முனை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். குழந்தைகள் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய சிரத்தை அனைத்து விஷயங்களும் நல்லபடியாக நடந்து முடியும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு பயமுறுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் மறைந்து போய் சந்தோஷம் என்பது அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் முற்றும் முழுவதுமாக நீங்கிவிடும். தொழில் உத்தியோகம் சம்பந்தமாக எந்த ஒரு முடிவெடுப்பதாக இருந்தாலும் சரியான ஆலோசகர்களிடமும் வாழ்க்கை துணையிடமும் கலந்தாலோசித்து அதன் பிறகு முடிவெடுப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலும் சரி, இந்த புதிய முயற்சி செய்யும்போது ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக செஞ்சுக்கணும். இந்த மாதத்தை பொறுத்தவரை பெண்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஓரளவு ஆடை அணிகலன்கள் சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமாக எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அது நல்லபடியாக உங்களுக்கு நடந்து முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணினாலே போதும், அது நல்லபடியாக உங்களுக்கு மிக மிக சிறப்பாகவே நடந்து முடியும். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம்.
சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு வழக்குகள் சாதகமான போக்கு காணப்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய தனித்தன்மை, உங்களுடைய சாமர்த்தியம் என்பது வெளிப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு வந்து சேரும். தினசரி நவகிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 7-8, அதிர்ஷ்டமான தினங்கள் 22-23, அதிர்ஷ்டமான எண்கள் 3-6-9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ராசிகளில் உங்கள் ராசியும் ஒன்று. ஏன்னா இந்த மாதம் பிறக்கும் போதே ஆட்சியாக இருக்கக்கூடிய கிரகங்களில் இருக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி ஒன்று. செவ்வாய் உங்கள் ராசிநாதன் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு ஒரு நிகழ்வு. எப்போவோ செய்யலாம்னு நினச்ச காரியம் இப்போ ஆரம்பிச்சிருவீங்க, செஞ்சிருவீங்க, முடிச்சிருவீங்க, நல்லபடியாக நடக்கும். ஒரு வீடு சம்பந்தமான விஷயமா, பூமி சம்பந்தமான விஷயமா, கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வீட்டில் வந்து இத்தனை வருஷமாக ஒரு சுமல் நிகழ்ச்சி கூட நடக்கலையா, இனிமே நடக்கும். அந்த அளவுக்கு இந்த கிரகங்களுடைய சூழ்நிலை மிக மிக அனுகூலம் தரும் வகையில் அமைஞ்சிருக்குது. தைரியமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியும். இப்போ சில பேர்லாம் அந்த ஏதாவது ஒரு ஏதோ ஒரு யாரோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு உங்கள் மேலில் ஒரு குற்றம் சாட்டி இந்த சஸ்பென்ஷனில் இருந்தவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த மாதம் நீங்கள் மறுபடியும் போய் சர்வீஸில் ஜாயின் பண்ணுற மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம். அரியர்ஸ் வச்சுருந்தவங்கெல்லாம் முடிச்சுருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இந்த காலகட்டமானது அமைந்திருக்கிறது. ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த சிக்கல்கள், ஏதோ ஒரு காரணத்தினால குடும்பத்தை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருந்திருப்பீங்க, இல்லை உங்கள் குடும்பத்திலேயே யாராவது பிரிஞ்சிருப்பாங்க, மீண்டும் ஒன்று சேர்வதற்கான ஒரு நல்ல காலகட்டம். குடும்பஸ்தானம் வலுவாக இருக்குது. கண்டிப்பாக வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். உடல் ஆரோக்கியம் சிறக்கும். ஏன்னா 13/5/2012 இது வரைக்கும் இந்த காலகட்டம் வரைக்கும் பார்த்தோம்னா உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இனிமே அது கண்டிப்பாக சரியாகும். எப்போவோ நீங்கள் செஞ்ச ஒரு செயல்களுக்கு இப்போ அதற்கான ஒரு அறுவடை செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் கனிந்திருக்கிறது. தொழில் உத்தியோகம், தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தைரியமாக தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு ரிஸ்க்கும் நீங்கள் தைரியமான முறையில் நீங்கள் எடுக்கலாம். உத்தியோகம் சம்பந்தமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களுடைய சாமர்த்தியம் என்பது வெளிப்படும், பொறுப்புகள் அதிகரிக்கும். பெண்களை பொறுத்தவரை மிக நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு ஓரளவு பணம் சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கனிந்திருக்கிறது. மாணக்கர்களை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி ஸ்தானம் ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கிறதுனால கல்வியில் இருந்து வந்த தடைகளை எல்லாம் தகர்த்து சாதனைகளை புரியக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் கைகூடி வரும். தினசரி கந்தகுரு கவசம் சொல்லி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய பரிகாரம். நம்ம திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயலூர் முருகன் கோவிலுக்கு முடிந்தவர்கள் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகனுக்கு பாலபிஷேகம் செய்யும்போது மனதார பிரார்த்தித்து வந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிவிடும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 9, 10, 11, அதிர்ஷ்டமான தினங்கள் 24, 25, 26, உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் தொடங்கும் போது உங்கள் ராசியிலேயே ஒரு மிகப்பெரிய கிரக கூட்டணி ஒன்று உருவாகி இருக்கிறது. சூரியன், புதன், குரு, சனி, கேது என 5 கிரகங்களுடைய ஆதிக்கம் அமைந்திருக்கிறது. 18 வருடத்திற்கு பிறகு ராகுவினுடைய அமைப்பு, 30 வருடத்திற்கு பிறகு சனியினுடைய அமைப்பு, 12 வருடத்திற்கு பிறகு ராசிநாதன் குருவினுடைய அமைப்பு, வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய சூரியனுடைய அமைப்பு, வருடத்திற்கு ஒரு முறை நிகழக்கூடிய புதனுடைய அமைப்பு, இந்த மாதிரி எல்லாமே ஒரு ஸ்பெஷலான ஒரு ராசி தனுசு ராசியாக அமைஞ்சிருக்குது. நிறைய பயம், அப்படி நடந்துடும், இப்படி நடந்துடும், அந்த மாதிரி ஆகிடும் தனுசு ராசிக்கு, இந்த மாதிரி ஆகிடும் தனுசு ராசிக்குன்னு சொல்லி அதெல்லாம் தாண்டி வந்தாச்சு. இப்போ இருக்கிறதுலையே நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ராசியில் உங்கள் ராசியும் ஒன்று. எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி நல்லபடியாக வெற்றி அடையும். முயற்சி செய்யணும், அதுதான் ஒன்று. நான் சில விஷயங்கள் தொட்ட உடனே நடக்கும், சில விஷயங்கள் கொஞ்சம் இழுபறியாகி நடக்கும், ஆனால் நமக்கு ரிசல்ட் கண்டிப்பான முறையில் கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிச்சயமான முறையில் அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றத்தினை காண்பீர்கள், பெறுவீர்கள். உங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு ரெண்டுமே உயரும்.
அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள். வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் அனைத்தும் சுப செலவுகளாக உங்களுக்கு இருக்கும். அது மாதிரி வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும். உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமாக அந்த நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும், அது மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கணும். தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கிவிடும். உத்தியோகத்தினருக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம், ஒரு பெரிய மாற்றம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த மாதத்தில் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். புது வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலகட்டமாக இது அமைந்திருக்கிறது. பெண்களை பொறுத்தவரை குடும்பத்தினர் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சம்பந்தமான எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் முயற்சி செய்தாலும் அது 100% வெற்றியை கொடுக்கும். அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலை உங்களுக்கு அனுகூலமாக அமைஞ்சிருக்குது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு சுபகாரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடுமனை பாக்கியம் கிடைக்கும். தினசரி ஆஞ்சநேய கவசம் சொல்லி ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து வருவது சிறந்த பரிகாரம். சுசீந்திரம் தானுமாலையன் சுவாமி கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேயரை சென்று வழிபாடு செய்து வருவது, அவருக்கு விளக்கு ஏற்றுவது, இதெல்லாம் ஒரு பெரிய பரிகாரம். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 12-13, அதிர்ஷ்டமான தினங்கள் 26-27. உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1-3-9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. ஆனால் 12 ராசிகளிலேயே இல்லாத ஒரு ஸ்பெஷல் உங்கள் மகர ராசிக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, உங்கள் ராசியில் உங்கள் ராசியினுடைய யோகாதிபதி சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் தொடங்கும் போதே அமைஞ்சிருக்குது. அதனால் எந்த ஒரு விஷயத்திலும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிடும். யோகாதிபதி பலமாக இருக்கார், அதை விட வேறு என்ன வேணும்? அது ஒரு பெரிய யோகம். உங்கள் ராசிக்கு இந்த மாதம் 7ஆம் தேதியே புத பகவான் வர்றார். 10ஆம் தேதி தான் சுக்கரனுடைய மாற்றம், 15ஆம் தேதி சூரியனும் வந்துடுறார். கண்டிப்பாக இதில் பார்த்தோம்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கு. குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் நிறைய நல்ல செய்திகள் உங்களை தேடி வரும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். நீண்ட நாட்களுக்கு பிறகு சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். இந்த பண முடை இருந்தது, கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 3 வருடங்களாக பண முடை இருந்தது, அந்த பண முடை என்பது நீங்கிவிடும். குடும்பத்தில் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேரே இல்லாமல் இருந்தது, உழைச்ச உழைப்பு கேற்ற ஒரு நல்ல பேர் இல்லாமல் இருந்தது, இனிமேல் அது நிச்சயமான முறையில் கிடைக்கும். தொழில் ஸ்தானாதிபதி சுக்கரனே ராசியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழிலில் இதுவரை இருந்து வந்த அனைத்து விதமான சிக்கல்களும் நீங்கிவிடும். நீண்ட காலகட்டத்திற்கு பிறகு தொழில் சார்ந்து எங்கேயாவது கடன் கேட்டிங்கன்னா கடன் நிச்சயமாக கிடைக்கும். உத்தியோகத்தினரை பொறுத்தவரை உங்களுக்கான நல்ல பேர் கிடைக்கும். சக ஊழியர்களுடைய ஆதரவு, மேலிடத்தினுடைய ஒரு ஆதரவு அனைத்தும் நீங்கள் கிடைக்கப்பெறுவீர்கள். பெண்களை பொறுத்தவரை சுப நிகழ்ச்சிகள் நல்லபடியாக நடைபெறும். மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார். கல்வியில் யார் யாரெல்லாம் தடை வச்சிருந்த தடை எல்லாம் நீங்கிடும். கல்வியில் மிகப்பெரிய சாதனைகளை புரியக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மேற்கல்வியில் நீங்கள் போய் சேர முடியும். அந்த அளவுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவினை எடுப்பீர்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வீடுமனை பாக்கியம் கிடைக்கும். தினசரி விநாயகர் ரகவல் சொல்லி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். முடிந்தவர்கள் இந்த ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த காணிப்பாக்கம் விநாயகர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்து வருவது மிகப்பெரிய பரிகாரம். இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 15-16, அதிர்ஷ்டமான தினங்கள் 29-30, அதிர்ஷ்டமான எண்கள் 3-5-6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பலவிதமான நல்ல பலன்கள் கிடைக்க போகிறது. உங்கள் ராசியை உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் பார்வையாகவும் செவ்வாய் 4ஆம் பார்வையாகவும் பார்த்து அருள் செய்கிறார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்கிவிடும்.
தொட்டதெல்லாம் தொடங்கும், எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும், மனதில் இருந்த கவலைகள் பறந்தோடிவிடும், உங்களுடைய செல்வாக்கு உயரும், அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள், தொழில் ஸ்தானம் மிக மிக வலுவாக இருக்கிறதுனால தொழில் சிறப்பாக இருக்கும், தொழிலில் இருந்து வந்த சுணக்க நிலை ஒரு தளர்வு நிலை மாறி வேகம் பிடிக்கும், உங்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள், உங்கள் நிறுவனத்தினுடைய நற்பெயர் ஒரு நல்ல பெயர் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவும், ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய நிறுவனம் இருந்ததுன்னா அதனுடைய பங்கின் மதிப்பு உயரும், உத்தியோகத்தினரை பொறுத்தவரை எப்போவோ செஞ்ச வேலைக்கான உங்களுக்கு இப்போ அங்கீகாரம் நிச்சயமான முறையில் கிடைக்கும், பொறுப்புகள் அதிகரிக்கும், மேலிடத்தினுடைய ஒரு நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும், பெண்களை பொறுத்தவரை சுபவிரயச் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம், மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார், நிச்சயமாக கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும், கல்வியில் மிகப்பெரிய சாதனைகளை உங்களால் செய்ய முடியும், கல்வியில் இருந்து வந்த சுணக்க நிலை மாறிவிடும், அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகும், சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும், பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை பாக்கியம் கை கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரம், முடிந்தவர்கள் தருமபுரி அருகில் இருக்கக்கூடிய அதியமான் கோட்டையில் இருக்கக்கூடிய பைரவர் ஆலயத்திற்கு சென்று பைரவர் வழிபாடு செய்து வருவது நன்மையை கொடுக்கும். உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 16, 17, அதிர்ஷ்டமான தினங்கள் 2, 3, அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களே, இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தில் பெரிய கிரக கூட்டணியோடு சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார், சூரியன் புதன் சனி கேதுவோடு இணைந்து சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கார், அவர் தனது பார்வைகளின் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை அள்ளித்தர காத்திருக்கிறார், தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், கண்டிப்பாக பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் என்பது உங்களுக்கு ஏற்படும், குடும்பஸ்தானத்தை பார்க்குறதுனால குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும், குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் கண்டிப்பான முறையில் நடக்கும், அது மாதிரி உங்களுடைய சொல்லுக்கு உங்களுடைய சொல்லின் வன்மை அது வந்து அதற்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும், சகோதர சகோதரியிடம் நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும், மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடக்கும், அது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக மங்கள காரியங்கள் இந்த மாதத்தில் நிச்சயமாக நடக்கும், சுப நிகழ்ச்சிகளில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும், வீடுமனை சம்பந்தமான விஷயங்கள் ஒரு நல்ல விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கும், முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தமாக இருந்து வந்த அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கிவிடும், குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் வேலையின் நிமித்தமோ அல்லது தொழில் நிமித்தமோ பிரிந்திருந்தவர்கள் மீண்டும் குடும்பத்துடன் சேர்வதற்கான ஒரு நல்ல சூழல் கணிந்திருக்கிறது, தொழில் உத்தியோகம் மிக மிக சிறப்பாக இருக்கும், தொழிலில் இதுவரை இருந்த லாபத்தை விட அதிகமான லாபத்தை உங்களால் பெற முடியும், உப தொழில் ஒன்றை ஆரம்பிக்க முடியும், தொழிலை விரிவாக்கம் செய்ய முடியும், தொழிலுக்குன்னு சொல்லி புதிய வாகனம் உபகரணங்கள் இடம் இதெல்லாம் உங்களால் வாங்க முடியும், அரசாங்க அனுகூலம் கிடைக்கப்பெறுவீர்கள், உத்தியோகத்தினரை பொறுத்தவரை மனதில் இருந்த இறுக்கமான ஒரு சூழ்நிலை விலகிவிடும், நீண்ட நாட்களுக்கு பிறகு மனசஞ்சலம் உங்களுக்கு உங்கள் நிறுவனத்திலிருந்து வந்த ஒரு பிரச்சனைகள் சக ஊழியர்கிட்ட இருந்த பிரச்சனைகள் அது எல்லாம் நீங்கி உங்களுக்கான ஒரு அந்த நிம்மதி என்பது பிறக்கும், பெண்களை பொறுத்தவரை மிக மிக லாபகரமான மாதமாக இது அமைந்திருக்கிறது, மாணக்கர்களை பொறுத்தவரை கல்வி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் கை கொடுக்கும், முயற்சிகள் வெற்றியடையும், உங்களுடைய பெற்றோர்கள் ஆசிரியர்கள் சக மாணவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள், தினசரி கந்தசஷ்டி கவசம் சொல்லி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம், இந்த மாதத்தை பொறுத்தவரை பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்களகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும், உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும், ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் நிலம் சீராகும், இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் 18, 19, அதிர்ஷ்டமான தினங்கள் 4, 5, அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் வழங்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன், நன்றி, வணக்கம்.